அத்தியாயம் 23. ஊமையும் பேசுமோ? அனிருத்தர் சற்று நேரம் பூங்குழலியை உற்று பார்த்து கொண்டிருந்து விட்டு அவளை கொண்டு வந்த தாதிமார்களை அருகில் அழைத்தார். அவர்களிடம் மெல்லிய குரலில் ஏதோ கேட்டார். அவர்கள் மறுமொழி சொன்ன பிறகு அந்த அறையை விட்டு அப்பால் போகச் செய்தார். ஆழ்வார்க்கடியானை பார்த்து, திருமலை, ஏதோ தவறு நேர்ந்திருப்பதாக தோன்றுகிறது. ஆமையா, அப்படித்தான் எனக்கும் தோன்றுகிறது. இவள் இளம் பெண், சுமார் 20 பிராயம்தான் இருக்கலாம். அவ்வளவு கூட இராது. நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த மாதரசிக்கு பிராயம் 40 இருக்க வேண்டும். அதற்கு மேலேயும் இருக்கும். ஆமாம், நீ இலங்கை தீவில் மந்தாகினி தேவியை பார்த்திருக்கிறாயல்லவா? ஆமையா, பார்த்து தங்கள் கட்டளைப்படி இங்கு அழைத்து வரவும் முயன்றேன், முடியவில்லை. இந்த பெண் மந்தாகினி தேவி அல்லவே? இல்லை குருதேவரே, நிச்சயமாக அந்த அம்மையார் இல்லை. அப்படியானால் இவள் யாராயிருக்கும்? எப்படி இங்கு வந்து சேர்ந்தாள்? இவளையே கேட்டுவிட்டால் போகிறது. ஊமையிடம் கேட்டு என்ன பயன்? குருதேவரே, இவள் ஊமைதான் என்பது? அதைத்தான் தாதிமார்களிடம் கேட்டேன். இங்கு வந்ததிலிருந்து இவள் ஒன்றும் பேசவில்லை என்றார்கள். குருதேவரே, இவளை அடையாளம் கண்டு அழைத்து வருவதற்கு யாரை அனுப்பியிருந்தீர்கள்? ஆஹா, அந்த மூடன் ஏதாவது தவறு செய்து விட்டானா என்ன? எந்த மூடன் குருதேவரே? தாங்கள் இத்தகைய காரியங்களுக்கு மூடனை அனுப்பி வைத்திருப்பீர்களா? புத்திசாலியாக காணப்பட்டான். பழையாறைக்கு நான் சென்றிருந்த அன்று வானர்குலத்து வல்லவரையனுடன் ஒரு வாலிபன் சண்டையிட்டான் அல்லவா? ஆம், பழையாறை வைத்தியர் மகன் பினாகபாணி. அவனேதான். உன்னையும் வல்லவரையனையும் கரிகாலரை சந்திக்க அனுப்பிய பிறகு அந்த வைத்தியர் மகனை சிறையிலிருந்து விடுதலை செய்து அழைத்து வர பண்ணினேன். நம் ஒற்றற்படைக்கு தகுந்தவன் என்று கண்டு அவனை கோடிக்கரைக்கு அனுப்பினேன். முன்னமே அவன் கோடிக்கரைக்கு போய் பழக்கப்பட்டவனாம். அவன்தான் இந்த பெண்ணை இங்கு அழைத்து வந்தானா? அடையாளமெல்லாம் சரியாக சொல்லி அனுப்பினேன். அவனும் திருவையாற்றில் கொண்டு வந்து சேர்த்துவிட்டு காரியம் வெற்றி என்று செய்தி அனுப்பியிருந்தான். ஐயா, நான் தோற்றுப்போன காரியத்தில் வெற்றியடைந்த அந்த புத்திசாலி ஒட்டணிப்போர் எங்கே? இந்த பெண்ணை குறித்து அவனையே கேட்டுவிடுவது நல்லதல்லவா? நல்லதுதான். ஆனால் நேற்றிரவு அவனுக்கு எதிர்பாராமல் ஒரு விபத்து நேர்ந்து விட்டது. அடடா, அவனுக்கு என்ன விபத்து? எப்படி நேர்ந்தது? சிவிகையின் பின்னால் அவனும் வந்து கொண்டிருந்தான். இருட்டிய பிறகு கோட்டைக்குள் வர வேண்டும் என்று நான் கட்டளையிட்டிருந்தபடியால் அந்தப்படியே அந்தி மாலை நேரத்தில் திருவையாற்றிலிருந்து புறப்பட்டு முன்னிரவு வேளையில் கோட்டையை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று புயல் அடித்த செய்திதான் உனக்கு தெரிந்திருக்குமே? ஆமையா, நான் கூட புயலுக்கு பயந்து சாலை ஓரத்து யாத்திரை மண்டபம் ஒன்றில் சிறிது நேரம் தங்கியிருக்கும்படி நேர்ந்தது. கோட்டைக்கு சற்று தூரத்தில் சிவிகை வந்தபோது சாலையில் பெரிய மரம் ஒன்று வேரோடு பெயர்ந்து விழுந்து விட்டது. அதிர்ஷ்டவசமாக பல்லக்கின் மீது விழாமல் பின்னால் வந்தவர்கள் மீது விழுந்தது. விழுந்த மரத்தடியில் வைத்தியர் மகன் பினாகபாணி அகப்பட்டுக் கொண்டான். அந்த சண்டாளன் தலையில் மரம் மட்டும்தானா விழுந்தது? இடி விழவில்லையா என்று ஒரு பெண் குரல் ஆத்திரத்துடன் கூறியது கேட்டது. முதன் மந்திரி அனிருத்தர் அளவில்லா வியப்புடன் பூங்குழலியை நோக்கினார். அவளை உற்று பார்த்து கொண்டே, திருமலை, இப்போது பேசியவள் இந்த பெண் தானா? ஆமையா, அப்படித்தான் தோன்றுகிறது. இது என்ன விந்தை! செவிடுக்கு காது கேட்குமா, ஊமையும் பேசுமா? செவிட்டுக்கு காது கேட்பதும் ஊமை பேசுவதும் மிகவும் விந்தையான காரியம்தான். ஆனால் சர்வசக்தி வாய்ந்த விஷ்ணுமூர்த்தியின் பக்தராகிய தாங்கள் மனது வைத்தால் எந்த அற்புதம்தான் நடவாது? ஆழ்வார் திருவாய் மலர்ந்தருள் இருப்பது என்னவென்றால்... போதும் போதும், ஆழ்வார்களை இப்போது இங்கே இழுத்து தொந்தரவு செய்யாதே. இது விஷ்ணு பகவானின் கருணையினால் நடந்தது அல்ல, ஏதோ தவறு நடந்திருக்கிறது. இந்த பெண் நம்மை ஏமாற்றி இருக்கிறாள். இவள் யார்? இவளுடைய நோக்கம் என்ன? எதற்காக இவள் இத்தனை நேரமும் செவிட்டு ஊமை போல் நடித்தாள்? குருதேவரே, இந்த பெண்ணையே கேட்டு விடலாமே. அப்பனே, உன்முகத்தில் தவழும் புன்னகையை பார்த்தால் உனக்கு ஒருவேளை தெரிந்திருக்க கூடுமோ என்று தோன்றுகிறது. சரி, இவளையே கேட்டு விடுகிறேன். பெண்ணே, நீ செவிடு இல்லையா? நான் பேசுவது உனக்கு காது கேட்கிறதா? ஐயா, நான் செவிடா இருக்க கூடாதா என்று சில சமயம் விரும்பியதுண்டு. ஆனால் எனக்கு காது கேட்பது பற்றி இப்போது சந்தோஷப்படுகிறேன்.
அந்த சண்டாளன் வைத்தியர் மகன் தலையில் மரம் ஒடிந்து விழுந்த செய்தியை கேட்டேன் அல்லவா சுவாமி? அவன் செத்து ஒடிந்தானா? உனக்கு காது கேட்கிறது, பேசவும் செய்கிறாய். நீ ஊமையல்ல, ஊமையல்ல. நிச்சயமாய் இந்த பெண் ஊமை இல்லை. ஆஹா, நான் ஊமை இல்லை என்பதை கண்டுபிடித்து விட்டீர்களே. சோழ சாம்ராஜ்யத்திலேயே மிக்க அறிவாளி முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் என்று நான் கேள்விப்பட்டது சரிதான். பெண்ணே, என்னை பரிகாசமா செய்கிறாய்? ஜாக்கிரதை, நீ ஊமையில்லாவிட்டால் நேற்றிரவு இங்கு வந்ததிலிருந்து பேசாமல் இருந்தது ஏன்? ஊமையை போல் நடித்தது ஏன்? உண்மையை சொல். ஐயா, நேற்றிரவு இங்கு நான் வந்து சேரும் வரையில் பேசத் தெரிந்தவளாகத்தான் இருந்தேன். என்னை வாயாடி என்று கூட சொல்வதுண்டு. முதன் மந்திரியின் அரண்மனையை பார்த்ததும், இங்கு எனக்கு நடந்த ராஜோபச்சாரங்களை பார்த்ததும் பிரமித்து ஊமையாய் போனேன். தங்கள் அரண்மனை பெண்மணிகள் என்னுடன் சமிக்ஞை மூலமாக பேசினார்கள். அவர்கள் எல்லோரும் ஊமை என்று எண்ணி நானும் சமிக்ஞையாக மறுமொழி சொன்னேன். தங்களுடைய பேச்சை கேட்ட பிறகு எனக்கும் பேச்சு நினைவு வந்தது. நீ பெரிய வாயாடி என்பதில் சந்தேகமில்லை. உன்னை எப்படித்தான் அந்த வைத்தியர் மகன் பிடித்துக் கொண்டு வந்தான் என்பதை நினைத்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. அவன் முட்டாளாயிருந்தாலும் சாமர்த்தியசாலிதான். சுவாமி, அந்த பாவி மகன் என்னை பிடித்துக் கொண்டு வரவில்லை. அதற்கு பிரயத்தனப்பட்டிருந்தால் இத்தனை நேரம் அவன் யமலோகத்துக்கு நிச்சயமாக யாத்திரை செய்து கொண்டிருப்பான் என்று கூறி பூங்குழி தன் இடுப்பில் செருகியிருந்த கத்தியை எடுத்து காட்டினாள். பெண்ணே, உனக்கு புண்ணியமாய் போகட்டும், கத்தியை இடுப்பிலே செருகிக்கொள். அவன் பேரில் உனக்கு ஏன் இத்தனை கோபம்? அவன் தான் உன்னை பிடித்து வரவில்லை என்கிறாயே. என்னை அவன் பிடித்துக் கொண்டு வரவில்லை, ஆனால் என்னை அவன் ஆட்கள் படகிலே சேர்த்து கட்டி போட்டு விட்டு வந்தார்கள். என் அண்ணியை மரத்திலே சேர்த்து கட்டிவிட்டார்கள். இத்தனைக்கும் அந்த சண்டாள வைத்தியர் மகன் தனக்கு இதில் ஒரு சம்பந்தமும் இல்லை என்று என்னிடம் சொன்னான். அந்த வரையில் அவன் புத்திசாலிதான். நான் சொன்னபடியே அவன் நடந்து கொண்டிருக்கிறான். ஐயா, முதன் மந்திரியே, அந்த தூர்த்தனை அனுப்பியது தாங்கள் தானா? வாயில்லா பேதையாகிய என் அத்தையை பிடித்துக் கொண்டு வர கட்டளையிட்டதும் தாங்கள் தானா? உன்னத்தையா? கரையர் மகள் மந்தாகினி உன்னத்தையா? அப்படியானால் நீ கலங்கரை விளக்கத்து காவலர் தியாக விளங்கருக்கு நீ என்ன வேணும்? ஐயா, அவருடைய அருமை புதல்விதான் நான். தியாகவடங்கருக்கு இவ்வளவு வாயாடியான ஒரு மகள் இருக்கிறாள் என்பது எனக்கு இதுவரை தெரியாமல் போய்விட்டதே. ஐயா, இதை வெளியில் சொல்ல வேண்டாம். ஏன் பெண்ணே? சோழ சாம்ராஜ்யத்தின் முதன் மந்திரி பிரம்மராயருக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை என்று நாடெல்லாம் பிரசித்தமாயிருக்கிறது. தங்களுக்கு ஒன்று தெரியாது என்று ஏற்பட்டால் தங்களிடம் மக்களுக்கு உள்ள மதிப்புக்கு பங்கம் வந்து விடாதா? பெண்ணே, என் மதிப்பை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு தெரியாத இன்னொரு செய்தியை மட்டும் சொல்லிவிடு. உன் அத்தையை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றாயே, அவள் இப்போது எங்கே? நான் அனுப்பிய பல்லக்கில் நீ எப்படி ஏறிக்கொண்டாய்? எவ்விடத்தில் ஏறிக்கொண்டாய்? ஐயா, வாயில்லாத ஊமையாகிய என் அத்தையை தாங்கள் எதற்காக கைப்பற்றி கொண்டு வர ஆட்களை அனுப்பினீர்கள்? மகளே, அதை உன்னிடம் சொல்வதற்கில்லை. அது பெரிய ராஜாங்க சம்பந்தமான விஷயம். தந்தையே, அப்படியானால் தாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நானும் மறுமொழி சொல்ல இயலாது. சொல்லும்படி செய்வதற்கு வழிகள் இருக்கின்றன. என்னிடம் பலிக்காத பெண்ணே, உன்னை பாதாள சிறைக்கூடத்துக்கு அனுப்புவேன். எந்த பாதாள சிறையிலும் என்னை அடைத்து வைத்திருக்க முடியாது. பாதாள சிறைக்கு ஒரு தடவை போனவர்கள் திரும்பி வருவதில்லை. திரும்பி வந்த ஒருவனை எனக்கு தெரியும். ஐயா, நேற்று கூட சேந்தன் அமுதனுடன் பேசிக்கொண்டுதான் பிரயாணம் செய்தேன். அவன் யார்? சேந்தன் அமுதன்? அவன் என்னுடைய இன்னொரு அத்தையின் மகன். அவனும் நானுமாகத்தான் கோடிக்கரையிலிருந்து வந்து கொண்டிருந்தோம். எதற்காக மகளே? இந்த தஞ்சாவூரில் உள்ள மாட மாளிகை கூட கோபுரங்களை பார்க்க வேண்டும் என்று வெகு காலமாக ஆசை உண்டு. சக்கரவர்த்தி சுந்தர சோழரை தரிசிக்க வேண்டும் என்றும் ஆவல் கொண்டிருந்தேன். சக்கரவர்த்திக்கு உடல் நலமில்லை என்று சொன்னார்களே, இப்போது எப்படி இருக்கிறது ஐயா? நான் பார்க்கலாமா? அப்படியேதான் இருக்கிறது மகளே. அபிவிருத்தி ஒன்றுமில்லை. ஆகையால் சக்கரவர்த்தியை தரிசிக்கும் எண்ணத்தை மறந்துவிடு. அது எப்படி மறக்க முடியும் ஐயா? சக்கரவர்த்தியை நான் பார்த்தே ஆக வேண்டும். பார்த்து அவருடைய தர்ம ராஜ்யத்தில் பெண்களை
பலவந்தமாக பற்றி கொண்டு வரும் அக்கிரமம் நடக்கும் செய்தியை சொல்ல வேண்டும். பெண்ணே, உன்னோடு வெறும் விவாதம் செய்து கொண்டிருக்க எனக்கு நேரமில்லை. உன்னை பலவந்தமாக பற்றி கொண்டு வர நான் கட்டளையிடவும் இல்லை. நான் அனுப்பிய பல்லக்கில் நீ எப்படி ஏறிக்கொண்டாய் அதை சொல். யாராவது உன்னை பலவந்தமாக பிடித்து பல்லக்கில் ஏற்றினார்களா? இல்லை சுவாமி, அது மட்டும் இல்லை. தஞ்சை கோட்டைக்கு அருகில் வரும் சமயத்தில் இந்த பல்லக்கு வெறுமையாக இருந்தது. மழையாயிருக்கிறதே என்று நானாகவே தான் பல்லக்கில் ஏறிக்கொண்டேன். திருமலை, ஒருவாறு எனக்கு இப்போது விஷயம் விளங்குகிறது. வழியில் புயலும் மழையுமாயிருந்த போது பல்லக்கை எங்கேயோ இறக்கியிருக்கிறார்கள். அச்சமயம் இவள் அத்தையை பல்லக்கிலிருந்து இறக்கிவிட்டு இவள் ஏறிக்கொண்டிருக்கிறாள். வைத்தியர் மகன் பேரில் மரம் விழுந்து பிரஜை இழந்து விட்டபடியால் அவனால் கவனிக்க முடியவில்லை. சிவிகை தூக்கிய மற்றவர்களும் கவனிக்கவில்லை. கோட்டை வாசலுக்கு சமீபத்திலேதான் இது நடந்திருக்க வேண்டும். திருமலை, என்னுடைய ஊகம் சரியாயிருக்கும் என்று உனக்கு தோன்றுகிறதா? சுவாமி, தாங்கள் இப்போது ஊகித்து சொன்னபடியேதான் நடந்தது. நானே கண்ணால் பார்த்தேன். நீ பார்த்தாயா? அது என்ன, இத்தனை நேரம் ஏன் வாயை மூடிக்கொண்டிருந்தாய்? சீக்கிரம் சொல். நேற்று முன்னிரவில் மழைக்கால இருட்டில் கோட்டை வாசலை நெருங்கி வந்து கொண்டிருந்தேன். பெரும் புயலும் மழையும் அடித்தன. மரங்கள் முறிந்து விழுந்தன. சாலையோரத்து யாத்ரீகர் மண்டபம் ஒன்றில் சிறிது நேரம் தங்கியிருக்கலாம் என்று சென்றேன். அங்கே நான் ஒதுங்கிய சிறிது நேரத்துக்கெல்லாம் இந்த பெண்ணும் இன்னொரு வாலிபனும் வந்தார்கள். இவள் தன் அத்தை மகன் என்று சொன்னாலே அவனாக இருக்கலாம். மின்னல் வெளிச்சத்தில் அவன் கழுத்தில் ருத்ராட்சம் கட்டியிருப்பதை பார்த்தேன். பிஞ்சிலே பழுத்த சைவன் என்று தெரிந்து கொண்டு அவனிடம் வைஷ்ணவத்தின் பெருமையை சொல்லலாம், சற்று பொழுதுபோகும் என்று எண்ணினேன். இதற்குள் அதே மண்டபத்தின் முகப்பில் ஒரு சிவிகையை கொண்டு வந்து வைத்தார்கள். சிவிகையின் திரையில் பழுவேட்டரையரின் பனைச்சின்னம் தெரிந்தது. சிவிகையிலிருந்து ஒரு பெண் இறங்கி அவர்கள் அருகில் வந்தாள். மண்டபத்தில் இருள் கவிழ்ந்த இடத்தில் மூன்று பேரும் ஏதோ ஜாடை மாடையாக பேசிக் கொண்டார்கள். பிறகு இவள் போய் பல்லக்கில் ஏறுவதை பார்த்தேன். மின்னல் வெளிச்சத்தில் பல்லக்கிலிருந்து இறங்கியவள் வேறு, மறுபடியும் ஏறியவள் வேறு என்று தெரிந்து கொண்டேன். பல்லக்கு தூக்கிகள் இதையென்றும் கவனிக்கவில்லை. மழை சிறிது நின்றதும் பல்லக்கை தூக்கிக் கொண்டு புறப்பட்டு போய்விட்டார்கள். ஆஹா, அப்படியா என்னை ஏமாற்றி விட்டார்கள்? இத்தனை நேரம் சொல்லாமல் சும்மா இருந்தாய். அந்த இரண்டு பேரும் பிறகு என்ன செய்தார்கள்? பல்லக்கு போன பிறகு அவர்களும் போய்விட்டார்கள். பின்னர் நானும் புறப்பட்டேன். திருமலை, நீ ஏன் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருந்தாய்? இவள் அத்தையை நீ ஏன் தடுத்து நிறுத்தவில்லை? நீயும் இவர்களுடைய சூழ்ச்சியில் கலந்து விட்டாயா என்ன? அபச்சாரம் குருதேவரே, அபச்சாரம்! அத்தகைய துரோகத்தை நான் செய்யக்கூடியவன் அல்ல. முதலில் இதெல்லாம் தங்கள் ஏற்பாடு என்று எனக்கு தெரியாது. பழுவூர் அரண்மனை பல்லக்கு ஆனபடியால் சின்ன பழுவேட்டரையருடைய காரியமாயிருக்கும் என்று எண்ணினேன். மேலும் மந்தாகினி தேவியை என்னால் தடுத்து நிறுத்த முடியுமா? புயற்காற்றை அணை போட்டு நிறுத்தினாலும் நிறுத்தலாம், அந்த மாதரசியை நிறுத்த முடியுமா? இலங்கையிலேயே முயன்று பார்த்து தோல்வி அடைந்தவன்தானே. மேலும் அந்த அம்மாளுக்கு என்னை அடையாளம் தெரியும். பார்த்ததும் மிரண்டு ஓடிப்போவார்கள். பிறகு யாராலும் அவரை பிடிக்க முடியாது. அதை நினைத்தால் வைத்தியர் மகன் கெட்டிக்காரன் என்றே தோன்றுகிறது. இத்தனை தூரம் அழைத்துக் கொண்டு வந்து விட்டான் அல்லவா? குருதேவரே, thank you.
பெண்மணி பெண்மணி இருக்கிறாள். என்னுடன் சில ஆட்களை அனுப்பினால் அழைத்து வருகிறேன். பூங்குழி திருமலையை எரித்து விடுபவள் போல பார்த்துவிட்டு, அப்படி ஏதாவது செய்தால் நான் இப்போதே சக்கரவர்த்தியின் அரண்மனை முன்னால் சென்று முறையிடுவேன். நீங்கள் செய்யும் அக்கிரமம் ஊரெல்லாம் அறியும்படி செய்வேன். திருமலை, இவளை பாதாள சிறைக்கு அனுப்பி வைக்க வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. என் அருகில் யாராவது வந்தால் கொன்று விடுவேன் என்று பூங்கோழி மடியில் செருகி வைத்திருந்த கத்தியை எடுத்து காட்டினாள். ஐயா, இந்த பெண்ணை பாதாள சிறைக்கு அனுப்ப வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக இளைய பிராட்டி குந்தவை தேவியின் மாளிகைக்கு அனுப்பி வைக்கலாம். இளைய பிராட்டி இப்போது இங்கேதானே இருக்கிறார். அவர் இந்த பெண்ணின் பைத்தியத்தை தெளிய வைப்பார். இளைய பிராட்டிக்கும் இந்த பெண்ணினால் ஆக வேண்டிய காரியம் ஏதேனும் இருக்கலாம். எதனால் சொல்லுகிறவை? இளைய பிராட்டிக்கு இந்த பெண்ணின் மூலமாக என்ன காரியமாக வேண்டியிருக்க போகிறது? குருதேவரே, தங்களுக்கு தெரியாரா, நேற்று மாலை இங்கு அடித்த புயல் சோழ நாட்டு கடற்கரை ஓரமாக அதாகாரம் செய்துவிட்டிருக்கிறதாம். தங்கள் அரண்மனை வாசலில் நாலாபுரம் இருந்தும் தூதர்கள் வந்து காத்திருக்கிறார்கள். ஆம் ஆம், அவர்களையெல்லாம் நான் இப்போது பார்க்க வேண்டும். அதற்குள் இந்த பெண்ணிடம் பேச்சு கொடுத்ததில் வெகு நேரம் வீணாகிவிட்டது. இவள் ஊமையாகவே பிறந்திருந்தால் எவ்வளவோ நன்றாயிருந்திருக்கும். கேள்வி முறையில்லாமல் கொடுமை செய்யலாம் அல்லவா? நாகைப்பட்டினத்துக்கு பெரிய ஆபத்து என்று கேள்விப்படுகிறேன். கடல் பொங்கி வந்து நகரையே மூழ்கடித்து விட்டதாக சொல்கிறார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டு முதன் மந்திரி அனிருத்தர் பூங்குழலி இருவருமே திடுக்கிட்டார்கள். அதை பற்றி தங்களிடம் விசாரிப்பதற்கு இளைய பிராட்டியே இங்கு வந்தாலும் வரக்கூடும் என்று முடித்தான் ஆழ்வார்க்கடியான். அவன் சொல்லி வாய் மூடுவதற்குள்ளே அரண்மனை வாசலில் ஜெயகோஷ துணிகள் கேட்டன. திருமலை, நீ எப்போது ஞான திருஷ்டி பெற்றாய்? இளைய பிராட்டிதான் வருகிறார் போல இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அனிருத்தர் எழுந்து வாசலை நோக்கி நடந்தார். அதற்குள் அதே வாசல் வழியாக குந்தவை தேவியும் வானதியும் உள்ளே பிரவேசித்தார்கள். பூங்குழலி அங்கே நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் இளைய பிராட்டியின் திருமுகத்தில் குடிகொண்டிருந்த கவலைக்குறி மறைந்து வியப்பும் உவகையும் ஒருங்கே பிரதிபலித்தன.